ராமேஸ்வரம் நேரு வித்யாலயா பள்ளியில் 58வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை ஆனஸ்புரம் பகுதியில் உள்ள நேரு வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 58ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கோவை நலசங்க தலைவர் மகாவீர் போத்ரா தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினர்களாக KMCH மருத்துவமனை மருத்துவர் ரூபா ரங்கநாதன் மற்றும் சங்கர் அசோசியேட் பங்குதாரர் சித்தார்த் கோபால சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். முன்னதாக விழாவில் பள்ளி முதல்வர் பங்கஜ் ஆண்டு அறிக்கை வாசித்தார். நிகழ்ச்சியில் பள்ளியின் செயலாளர் நிஷாந்த் ஜெயின், துணை செயலாளர் ரதன் சந்த் போத்ரா மற்றும் துணைத் தலைவர் கமலேஷ் பாப்னா, பொருளாளர் அசோக் லூனியா, கல்லூரி செயலாளர் சுனில் நகடா, துணை பொருளாளர் குலாப் சந்த் மேத்தா ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பொது தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த மதிப்பெண் பெற பாடம் நடத்திய சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேபோல் பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு வெள்ளி பதக்கங்களுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரு வித்யாலயா பள்ளியில் பயிலும் சிறு குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு பரவசம் அடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்புகளை செயல் அலுவலர் சந்தோஷ்குமார் மற்றும் பள்ளி அலுவலர்கள் செய்திருந்தனர்.